Hi friends, welcome to Voice of Traders. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 25th வந்து நம்ம நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம், நிஃப்டி ஃபியூச்சர்ஸு. ஆக்சுவலாக இது வந்து நான் உங்களுக்கு நேற்று போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டிய வீடியோ, பட் நேற்று அந்த லெவல்ஸ் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணனால இது வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து நம்ம ஏற்கனவே பை லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 24th வந்து 25th பை லெவல் கொடுத்துருந்தோம், இதுதான் பை லெவல்னு. பட் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கேப் அப் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் நல்லா கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆச்சு. பட் எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஓகே கேப் ஃபில் பண்ணிருச்சு, அதோட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணாங்க. பட் நம்ம லெவல்ஸ் பார்த்தீங்க, பையிங் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது ஆல்ரெடி வந்து அந்த 13,000 to 12,990 அந்த ரேஞ்சில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் காலையில். ஸோ அதே மாதிரி நம்ம லெவல்கிட்ட வந்துச்சு, பட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டிலுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுத்துச்சு. இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில், ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து ரிவர்சல் கேண்டில் நல்லா வால்யூமோடையும் இதாச்சு, அது நம்ம ஜோனில் நம்ம ஏரியாவில் நடந்துச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம பை எடுத்தோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல பை எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கனக்குள்ளே வச்சுருந்தோம் நம்ம. ஸோ இது நம்ம லைவ்லேயே எடுத்தோம். இந்த ட்ரேடரோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸு ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட்டு, ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், லாஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் லைவ்லேயே உங்களுக்கு நீங்கள் அப்டேட்டடாக இருக்கலாம். ஓகே இந்த இடத்துல எடுத்திருந்தோம், இந்த இடத்துல புக் பண்ணியாச்சு, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது பெட்டரு அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும், ஒரு கிளியர் வியூவும் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பை இங்கே எடுத்தாச்சு. பட் இங்கே எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை திரும்ப டெஸ்ட் பண்ணால் மார்க்கெட் வந்து இங்கே திரும்ப டெஸ்ட் பண்ணிச்சு நம்ம பை லெவல். பட் அது கீழே ஒரு கேன்னு க்ளோஸ் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம ஹோல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப் மூவ் கிடச்சிச்சு. பட் ஒரு லெவல், அதாவது கிட்டத்தட்ட நம்ம இங்கே இதில் வச்சுருந்தது 1:2.6 வச்சுருந்தோம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1:2 வர்றப்ப கரெக்டாக அந்த இடத்துல 1:2 நமக்கு வந்து 1:2 வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 1:2 வர்றப்ப நான் என்ன பண்ணேன்னா நான் ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 1:2 வந்து நான் இதை புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ட்ரையல் பண்ணலாம் நினச்சேன், பட் இருந்தாலும் நம்ம எப்பயும் 1:2 எடுப்போம் அப்படின்றனால 1:2 புக் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி அதுக்கு இன்னொரு ரீசன் நான் ஏன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம புக் பண்ணதுக்கு மார்க்கெட் ஏற்கனவே காலிலேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டை பற்றி சொல்ல, இன்றைக்கி நல்லாவே ஒரு ஃபால் இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஃபாலுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு 50% ஆச்சும் மார்க்கெட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ எல்லா டைமும் கொடுக்குன்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ 50% ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கும்போது கரெக்டாக 0.5 மேலே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கலை. ஸோ ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கலை மீன்ஸ் இந்த கேண்டிலே கரெக்டாக ரிஜெக்ஷன் கொடுத்தான். ஸோ அதனால் நம்ம வந்து ஆல்ரெடி 1:2 இருக்கனால இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி வந்த ப்ராஃபிட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 ட்ரையல் பண்ணோம், அடுத்து 20 ட்ரையல் பண்ணோம். இந்த கேண்டில் வந்த பிறகு அப்படியே வந்து 30 ட்ரையல் பண்ணோம். இங்கே ரிஜெக்ட் ஆனோடனே நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ வந்து மோஸ்ட்லி 1:2 ஃபாலோ பண்ணுறதுனால 1:2 எக்ஸிட் ஆயாச்சு. நம்ம டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்கலாம், பட் இது வந்து நல்ல ஒரு டவுன்ஃபாலாக இருந்தனால ஒரு 50% ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே இது போகாது அப்படின்ற ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனையும் வச்சு இந்த இடத்துல எக்ஸிட் ஆயாச்சு. நம்ம இது வந்து நான் லைவ்லேயே எடுத்திருந்தேன், எடுத்து 1:2 ரேஷியோவில் நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம சேனல் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கு. ஸோ அது நீங்கள் பாருங்கள். ஸோ பை லெவல்ஸ் வந்து நான் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து ரெகுலராக பை லெவல்ஸும் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம பை லெவல்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ட்ரிகர் ஆகலைன்னா கூட ட்ரிகர் ஆகிற டே வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் நம்மளோட பை லெவல்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் ஒரு 1 ரெகுலராக லைவில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ப்ளஸ் பேங்க் நிஃப்டியும் நம்ம கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து பை வந்து நம்ம கொடுத்துருந்தோம், பை லெவல் கொடுத்துருந்தோம். பட் அவன் வந்து ரொம்ப லேட்டாக தான், பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ அது லேட்டாக வந்ததுனாலுமே நம்ம ஜோனில் ஒரு ரிவர்சல் கேண்டில் கூட கிடையாது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரிவர்சல் கேண்டில் கூட நமக்கு வரல. பிரேக் பண்ணதே நல்ல ஒரு செல்லிங் மொமெண்டம் கேண்டிலோடு தான் பிரேக் பண்ணுச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால நம்ம பேங்க் நிஃப்டி செல்லிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம், பேங்க் நிஃப்டி செல்லிங் எடுக்கலை. ஸோ இந்த வீடியோஸ் வச்சு உங்களுக்கு எப்படி நம்ம ட்ரேட் எடுத்தோம், எதனால் இந்த இடத்துல எக்ஸிட் ஆனோன்றது ஓரளவு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீடியோ போடுறப்ப நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா டெய்லி பை லெவல்ஸ் கொடுக்குறப்ப நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பை.